ஒரு இருபத்தி மூணு வயதான ஒரு பெண்மணி வந்து நேற்று ரோடு ஆக்சிடென்டில் வந்து அந்த பேனர் வச்சதுனால வந்து இறந்தாங்க அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த பேனர் வச்சுக்கிறது இந்த கட்சி வந்து எல்லா கட்சிகளும் ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு வரப்போக இந்த பேனரையும் வால்போஸையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த முதல் பெருமை வந்து கருணாநிதியை தான் சாரும் காங்கிரஸ்காரன் காமராஜர் காலத்தில் இருந்தபோது மந்திரினுடைய முகம் கூட தெரியாது ஒரு வால்போஸ்டு பார்க்க முடியாது ஒரு ஃபோட்டோ பார்க்க முடியாது கருணாநிதி அன்றைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வந்தாரோ அன்றைக்கே இந்த பேனரு வால்போஸ்டல் எல்லாம் கொண்டு வந்தது அவங்க தான் அதில் வந்து எல்லாம் எல்லா கட்சிக்காரரும் அங்கங்கே பிரபல்யப்படுறதுக்காக ரோடில் நடுவில் டிவைடர்லாம் வைக்கிறாங்க அது தப்பு தான் ப்ரோ இது எப்படின்னா சின்ன பசங்க கூட சிரிப்பானுங்க ப்ரோ இந்த கவர்மெண்ட்டை பற்றி எப்படின்னா ரொம்ப கேவலமான கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் எப்படின்னா எவன் வைச்சானோ அவனை தான் பிடிப்பாங்க அதுதான் கவர்மெண்ட்டு அவன் அடிச்சு கொடுத்துருக்கான் இவங்க போயிட்டு அடித்து கொடுத்தவனை போயிட்டு சீல் வச்சுருக்கான் அவன் கடை இது சின்ன பசங்க இந்த காரம் ஜென்ரேஷன்லாம் சிரிப்பானங்க இவ்வளோ கேவலமான கவர்மெண்ட்டான்ட்டு இதெல்லாம் அதர் ஸ்டேட்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் அசிங்கமே ஒரு சின்ன பொண்ணு இருபத்தி மூணு வயசு பொண்ணு போகலாது அது அந்த பேனரில் ஆக்சிடண்ட் ஆகி செத்துருக்கு ஸோ என்ன பண்ணணும் அந்த கட்சிக்காரெலாம் அந்த லைனில் யார் போட்டாங்களோ ஸோ அவங்கள தான் பிடிக்கணுமே அதுதான் ரூல்ஸு இதுக்கு கீழே ஒரு கமெண்ட் வேறு போட்டு அதுவும் நான் படித்து பார்த்தேன் ஓ அப்போ கத்தி குத்துனவன் கத்தி குத்தினு விட்டுருவிங்க கத்தி ரெடி பண்ணி குத்தானே அந்த கடையை போய் தான் நீங்கள் கைது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போட்டேன் செம்மையாக இருந்தது அது இதில் வந்து எப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டு சத்தியமாக சொல்கிறேன் செம்ம கேவலமான கவர்மெண்ட்டு இது பேனர் பார்த்தீங்கன்னா பேனரை பிரிண்ட் போடணும் பிடிக்கிறாங்க பேனர் வச்ச உடனே பிடிக்க மாட்டேன்றாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமான இதற்கு ஓப்பனாக தெரியுது வெளியே வெளிப்படையாக தெரியுது நல்லா இது இப்படியாகாமல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது தட்டி கேட்க யாரும் முடியல தட்டி கேட்டால் பார்த்தீங்கன்னா குண்டா சட்டத்துக்கு உள்ளே போடுறாங்க உண்மையாக சொல்ல தமிழ்நாட்டில் வளர்றதே பயமாக இருக்குது இப்போ எங்களுக்குலாம் இரண்டு தினங்களுக்கு முன் பார்த்தீங்கன்னா இந்த சுபஸ்டின் ஒரு பொண்ணு வந்து இந்த ரோட் ஆக்சிடென்டில் பேனர் வச்சதுனால வந்து உயிரிழந்திருக்காங்க அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வளர வேண்டிய பொண்ணு நல்ல பொண்ணு கடவுளே அந்த பிள்ளை எல்லாருமே நம்ம விட்டு பிள்ளை மாதிரி பார்க்கணும் அதுக்கு யாராலையும் ஈடு செய்ய முடியாது முடிஞ்சால் அந்த கவர்மெண்ட் அந்த அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு கோடி ரூபா நஷ்ட கொடுக்கணும் குறைஞ்சது அஞ்சு கோடி கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது பார்த்தீங்கன்னா பேனர் நம்மளுக்கு எந்த இடத்துல தேவை அந்த மாதிரி இடத்துல வச்சால் பருவாள் நம்ம மெயின் ரோட்டில் சென்ட்ராக வண்டி போகிற இதில் பேனர் வச்சு இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இது முன்னாடியே சொல்லி இது பண்ணியிருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துலலாம் வைக்கக்கூடாது ரீசனபுளாக ஓரமாக எங்கன்னா வைக்கணும் இல்லை மண்டபம் உள்ளே வைக்கணும் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கலாம் இந்த மாதிரி வச்சு ஒரு வீடு தான் போயிடுச்சு ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவருக்கு அப்புறம்லாம் வந்துன்னா கட்சி தலைவர்களும் சரி சினிமா பிரபலங்களும் சரி நாங்கள் வந்து இதுக்கப்புறம் கட்சி பேனர் சாரி பேனர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க அவங்களும் அதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் அது இப்போ இப்போது இப்போ வர்றது இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அழுத்தமாக வந்துச்சுன்னா இதுவே நான் தான் தோணுது இப்போ த இப்போ ஆக்டர்ஸ் சொல்கிறது ஆக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓகே சொல்ல வேண்டியவங்க ஒன்றும் ஆனால் சொல்ல அது சொல்லணும் சீக்கிரமாக சொல்லணும் பொலிட்டிஷியன்ஸ்கிட்ட இருந்து யார்கிட்டையும் இன்னும் ஆத்தெண்டிக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல டிஎம் கேலேருந்து தான் பேசுறாங்க அவங்க டிஎம் ஏன் பேசுகிறாங்கன்னா அது ஏஎம் கேக்கு நடந்ததுனால பேசுறாங்க இதே டிஎம்கே நடந்ததுனா அவங்க பேசிருப்பாங்களான்னு தெரியாது அவங்க மட்டும் தான் பேசுருக்காங்க இன்னும் பிஜேபி ஏடிஎம்கே கே யார்கிட்ட இருந்தும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதை பற்றி ஒரு இரங்கல் கூட வந்த மாதிரி தெரியல ஏடிஎம் கிட்டேருந்து இன்னும் இல்லை இப்போ கூட அந்த சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்து இப்போ கட் அவுட்டுக்கு வேணாம் நிப்பாட்டிட்டு ஹெல்மெட் தராங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல விஷயம் இதெல்லாம் அதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்றதுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அது நல்ல விஷயம் தான் ஏன் கோவம் என்னன்னா வந்து இப்போ இறந்துட்டாங்க அந்த பொண்ணு ஆனால் வந்து தேவையே இல்லாமல் அந்த பேனருக்கு அந்த என்ன அந்த கடைக்கு சீல் வச்சிருக்காங்களாம் இது கண் தொடைப்பு மாதிரி இந்த அந்த அங்கே யார் வைக்க பெர்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள எதுவும் சொல்லலை அவங்க யாருன்னு கூட நியூஸ் வரலை அதுக்கு யாருமே பொறுப்பு இருக்கலை தேவையில்லாமல் ஒரு எல்லாரும் ஏமாத்துற மாதிரி அந்த கடைக்கு சீல் வச்சு எப்படி இன்னும் கொஞ்சம் நாள் அந்த கடையை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அந்த கடை மேலே தப்பு இல்லை அவங்க வச்சு கொடுத்தாங்க பேனர் கேட்டாங்க வச்சு கொடுத்தாங்க அவங்க அந்த கடையை எடுத்துருவாங்க எப்படியும் இப்போது ஒரு ஒரு உயிர் தான் போயிருக்கு இதெல்லாம் ரொம்ப தப்பு இது வந்து கட்சிக்காரங்க இதை நிறுத்தணும் அவங்களாம் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும் பேனர் பார்த்திங்கன்னா அது பொது இடங்களில் வைக்கக்கூடாது ஆனால் வீட்டில் வைக்கலாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அதாவது மக வர மக்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அதாவது பேருக்குன்னு பேனர் வைக்கணுமே தவிர மற்றங்களை மற்றவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு பேனர் வைக்கக்கூடாது அதை வைக்கிறதுனால தான் அதிக விபத்துலாம் வேறு நடக்குது பேனர் ஒன்று விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஐயா பேனர் எதுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பேனர் வந்து எல்லாம் கட்சிக்காரன் வச்சு பேனர் மட்டனால்தான் ஊந்து ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு இப்போ கல்யாண மண்டபம் வைக்கிறோம் அதுக்கு நாங்கள் பேனர் வைக்க வேணும் இப்போது ஒரு யாராவது ஒருத்தர் போனை வச்சுங்க அதுக்கு பேனர் வைக்கணும் பேனர் வைக்கணும் வச்சு கல்யாண மண்டபத்துக்கு போகிறவங்க பேனர் எல்லாம் பார்க்க பேனர் இருந்தால் தானே கல்யாண மண்டபம் வைக்க முடியும் பேனர் இல்லைன்னா கல்யாண மண்டபம் இப்படி கல்யாணம் பண்ணுறாங்க ஐயா ஒருத்த கல்யாணம் பண்ணுறாங்க இந்த கல்யாணத்தில் அவன் புள்ள பேர் பேர் தங்கச்சி பேர் இப்போ வைக்க மாட்டேன்னா கண்டிப்பாக வைக்கணுமா வேணாம்மா அப்போதான் அப்படி பேனர் வைக்கக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்குற தப்பாடையா எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து ஆளுங்கட்சி தலைவரிலேருந்து பிஜேபிலேருந்து காங்கிரஸ்காரங்களேருந்து எல்லாரும் இன்றைக்கி வந்து தூக்கி கட்டி நிற்கிறீங்களா அவங்களாம் சொந்தமாக கொஞ்சோட அறிவே கிடையாதா எவ்வளோ நாள் எங்கேயா போனீங்க இப்போ திடீர்னு என்னமா வந்துட்டு எல்லோரும் கட்டையில இட்றீங்க நடிகர்லேருந்து எல்லாரும் சொல்கிறீங்க கட்ட கட்டோடிக்காத ஏன் இது ஏற்கனவே சொல்லியிருக்கலாமே ஏற்கனவே செஞ்சுக்கலாமே எத்தனை வாட்டி இந்த ஆள் மாதிரி டிராபிக் ராமசாமி ரோட்டில் பிறண்டு போராட்டம் பண்ணார் அன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க இன்றைக்கி ஒரு பொண்ணோட உயிர் போகும் தானே உளத்துறை நீங்கள் வந்துட்டு நிற்கிறீங்க அதுவும் உங்களால் பதில் சொல்ல முடியலைன்ற ஒரு காரணத்தினால வந்துட்டு இது என்ன எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்குன்னு தெரியல இது சும்மா ஒரு ரெண்டு மூணு மாதம் இந்த படம் ஓடும் அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு டிராபிக் ராமசாமி எத்தனை வாட்டி அந்தளவு உயிரை வர கொடுத்து கேட்டால் பைத்துக்காரன்னு சொன்னீங்க வயசானால்ன்னு சொன்னீங்க அந்த ஆள் பண்ண இது இன்றைக்கி எவ்வளோ நமக்கு தெரியுது பார்த்திங்களா